உங்கள் வாழ்க்கையை பெஸ்ட்டாக மாற்றுறதுக்காக 10 விஷயம். எஸ் உங்கள் வாழ்க்கையை பெஸ்ட்டாக மாற்றுறதுக்கான 10 விஷயத்தை தான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொலைந்து போங்கள். எஸ் ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் தொலைந்து போங்கள். நான் சரியாக தான் படிக்கிறேன். வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது தொலைஞ்சு போயிடுவேன். மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. பகல் நேரத்தில் இதுவரைக்கும் எங்கேயுமே போகாத ஒரு புது ரூட்டில் கொஞ்சமாச்சும் மக்கள் நடமாட்டம் இருக்கணும். அந்த இடத்துல ஒரு மணி நேரம் ரிலாக்ஸாக நடந்து போவேன். மறுபடியும் அதே கூகுளில் தேடாமல் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அந்த ஒரு மணி நேரம் உங்கள் உடம்புக்குள்ளே நடக்கிற ஒரு அவேர்னஸ், உங்களுடைய பாடி சர்க்கில் நல்ல ஒரு இன்னர் பீஸோடு வச்சுருக்கோம். அங்கே நீங்கள் சந்திக்கிற புது மனுஷங்களாகட்டும் சரி, இதுலேயே நடந்து போகிறவர்கிட்ட டைம் என்னன்னு கேட்குறதாகட்டும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு புது விதமான மாற்றத்தை, ஒரு நிச்சயமான ஒரு வித்தியாசத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். ரெண்டாவது, துரு துருன்னு இருக்கிறது. எப்போவுமே உங்களை ரொம்ப பிஸியாகவே வச்சுக்கோங்க. ஆமாம், எல்லா ஒர்க் உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. எப்போவுமே கீப் இட் பிஸி. நம்ம ரஜினி சார், அமிதாப் பச்சன் சார் அவருக்கு சொன்ன அட்வைஸ் போல தான், கீப் இட் பிஸி ரஜினி. அதுதான் எப்போவுமே நம்ம மைண்டை வந்து ஒரு பிஸி ஸ்டேட் மைண்ட்லேயே வச்சுருக்கோம். எப்போவுமே ஆக்டிவாகவே இருக்கும். தூக்கம் வராத போது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு காஃபி டீ குடிச்சிட்டு வீட்டை நீங்களே சுத்தப்படுத்திடுங்க. வழக்கம் போல் உங்களுடைய அலமாரியில் துணியெல்லாம் கசகசான் தான் இருக்கும், அதை பக்கவாக ரீகரெக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ட்டு இன்ஸ்டாவில் ஒரு ரீல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவோ லைக்ஸோ ஹார்ட் ஒர்க்கருன்ற பேரோ உங்களுக்கு கிடைக்கும். இது என்னுடைய பர்சனல் பாயிண்ட் தான். பாயிண்ட் நம்பர் 3, ஒதுங்கி இருங்கள். எஸ் உங்களுடைய இயல்புக்கு எதிரானவங்க, லைக் நீங்கள் எது பேசினாலும் உங்களை வந்து மூட் அவுட் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறதே பரவாயில்லைங்க. சிலருக்கு வீட்டில், சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக வந்துடும். தவிர்க்க முடியாது தான். குறைஞ்சபட்சம் நேருக்கு நேரம் முகத்தை பார்க்காமையாச்சு திறந்துட்டால் கொஞ்சம் பெட்டர் இல்லை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நவகிரகங்களே எடுத்துக்கோங்களேன். எல்லோரும் ஒரே இடத்துல இருக்காங்க, ஆனால் வெவ்வேறு வெவ்வேறு டைரக்ஷன்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ஒதுங்கி இருங்க. பாயிண்ட் நம்பர் 4, பகிர்ந்து போனுங்க. சந்தோஷமோ கஷ்டமோ கட்டாயம் பகிர்ந்து போங்க. மனசுக்குள்ளே வச்சு அழுத்தத்தை அதிகரிச்சிக்க வேண்டாம். இதை பற்றி இதை வெளியே சொன்னால் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காமல் அடக்கி அடக்கி வச்சுருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் தான் உங்களுக்கு அதிகம் வரும். அப்படி வந்து போய் சேர்ந்தவங்க லிஸ்ட்டில் ரொம்ப பேர் அதிகம். அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடாதீங்க. பாயிண்ட் நம்பர் 5, பேசுங்க. எஸ் உங்களை விட 20 வயசுக்கு குறைஞ்சவங்களாகட்டும் சரி, இல்லை உங்களை விட 20 வயசு அதிகமானவங்களாகட்டும் சரி, டைம் கிடைக்கிறப்பனோ அவங்களோட கொஞ்சம் பேசுவேன். சின்னவங்களோட பேசும்போது நீங்கள் சின்ன வயசில் என்ன செஞ்சுருப்பீங்கன்றதை ஞாபகம் வரும். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருப்போம் அப்படின்றதையோ, அப்போ என்ன இந்த வயசில் செஞ்சோன்றதையோ ஒரு கம்பேர் மாதிரி போட்டு பார்த்தீங்க மாதிரி, நீங்கள் தான் அதில் இருந்து 1000 டைம்ஸ் பெட்டராக தெரிவிங்க. உங்களுடைய எல்டர்ஸோட, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தவங்களோட பேசும்போது ஏதோ ஒரு அனுபவ அறிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விருந்தினர், எஸ் பாயிண்ட் நம்பர் 6, விருந்தினர். நீங்கள் யார் வீட்டுக்காவது போய் ரெண்டு நாள் தங்குங்க, அச்சோ இந்த விதியே வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு யாரையாவது ரெண்டு நாள் தாங்கிறதுக்கு கூப்பிடுங்க. ரெண்டுமே டேஞ்சராக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. ரெண்டு நாள் அவங்க உங்களோட வந்து தங்கினாங்கன்னா உங்களுக்கு ஜாலியாக இருக்கலாம், அல்லது கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் அவங்க கிளம்புனதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு இன்னர் ஹாப்பியாக வரும் பாருங்கள். அந்த ஹாப்பி தான் முக்கியம். ஹாப்பி என்னாச்சு? ஓகே. பாயிண்ட் நம்பர் 7, சரியான நினச்சதை கண்டிப்பாக செய்யுங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மளை யாரோட நாபம் ஒப்பிட்டு தளர்ந்து போக வேண்டாம். டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப், கம்பேர் டு யுவர் செல்ஃப். நம்ம வாரிசில் தலைவர் தளபதி சொன்ன மாதிரி,
நமக்கு நம்ம தான் காம்படிஷன், அந்த மாதிரி மைண்ட் செட்டை வளர்த்து போவோம். பாயிண்ட் நம்பர் 8, தனியாக இருங்க. எஸ், ஒரு கூட்டத்தில் தன்னை இணைத்து கொள்ள தனக்கு ஒத்து வராக பிடிக்காத விஷயங்களை வலுக்கட்டாயப்படுத்தி பழக்கப்படுத்தி நம்ம ஏற்றுக்க வேண்டாம். வந்தார்கள் போனார்கள் சார்க்கும் சோடில்லை என்றும் நம்ம பில்லா அஜித்சா சொன்னவங்க. ஓகே, பாயிண்ட் நம்பர் 9, எதிர்பார்ப்பு இல்லாமல். எஸ், எந்த வெகுமதியும் அற்று ஒரு பொழுதுபோக்கு. ஒரு இன்ஸ்டா ரீல்ஸாக இருக்கலாம், ஒரு மீம்ஸ் பேஜில் நீங்கள் அந்த மீம்ஸ் பேஜை பார்க்குறதா இருக்கலாம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏமாற்றமும் இருக்காது. அவங்களுக்கு ஒரு லைக் கமெண்ட் கொடுங்க, என்ன பண்ணலாம் அப்படின்றத மோட்டிவாக அவங்கக்கிட்ட சொல்லுவோம். ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் டக்குன்னு ரேண்டமாக ஒரு பேஜுக்கு போய் நீங்கள் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், அதை க்ரியேட் பண்ண ஒரு க்ரியேட்டருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அதுதான். 10, நண்பேண்டாம். எத்தனை உறவுகள் இருந்தாலும் நண்பர்கள் ரொம்ப அவசியம். அக்கம் பக்கத்தினர், ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருமே வேல்யூ ஆடட் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், நம்மளோட வேல்யூ விட அவங்களோட வேல்யூ ரொம்ப அதிகம். நம்ம வாழ்க்கையில் கேக் ஐஸ்கிரீம் மேலே செஞ்ச டாபிக்ஸ் தான் ஆகும். எஸ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து போனஸ் பாயிண்ட். எஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தீங்க, போனஸ் பாயிண்ட் கண்டிப்பாக ஏதோ ஒன்று சொல்லணும்ல. நேர மேலாண்மை. எஸ், தட்ஸ் 11th பாயிண்ட். நம்ம வாழ்க்கையில் மிக சிறப்பாக மாறணும் அப்படின்னா நம்முடைய வேலையை நமக்கு தோதான நேரத்தில் செஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு இன்னொருத்தர்கிட்ட சொன்ன வேலையை சொன்ன டைமில் நம்மளால் கொடுக்க முடியும். அதனால் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல பேரும் கிடைக்கும், நம்பிக்கையும் கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் என்னுடைய 10 points + 1 point, டோட்டலாக 11 points. இந்த 10 points உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிங்க, வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையை மாற்றி போவேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.